Hello friends, welcome back to our channel NEET Biology in Tamil. Naan Dr. Parveen. So in the lecture series la nama plus 2 syllabus odiye human reproduction and the chapter adha vandu padichitirukom. In the particular lesson la nama female reproductive system pen inaperka mandalam so adha patti detail ah padikalam. In the female reproductive system அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆணுடைய இனப்பெருக்க மண்டலம் இதை விட ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன காம்ப்ளிகேட்டடான ஒன்னு. காம்ப்ளெக்ஸ் அப்படினா என்ன? காம்ப்ளிகேட்டட் அப்படினா என்ன? ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்பு. அது ஏன் அப்படினா வந்து ஒரு ஆணுடைய இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா வந்து அதுடைய முக்கியமான வேலை என்ன? அதுடைய கேமெட் செல்ஸை உற்பத்தி செய்யறதுதான். அதாவது ஸ்பெர்ம் செல்ஸை உற்பத்தி செய்யறதா செய்யறது மட்டும் இல்லாமல் இன்செமினேஷன் அதை உள்ள செலுத்துற அந்த வேலையுமே மட்டும் அதை செய்யும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்டினரியான ஒரு சிம்பிளான வேலையை மட்டும்தான் கேமெட் ஃபார்மேஷன் அண்ட் இன்செமினேஷன். விந்து உற்பத்தி செய்யறது அதை வந்து உள்ள செலுத்துறது இந்த ரெண்டு வேலையை தான் அது செய்யுது. ஆனால் ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படி கிடையாது. இது வந்து ரொம்ப அதிகமான வேலைகளை செய்யுது. ஸோ என்ன வேலை செய்யுது அப்படின்னா வந்து ஒரு ஓவம் அப்படின்ற கேமெட் செல் கருப்பையிலேருந்து இந்த கரு முட்டை உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் ஜைகோட் ஃபார்மேஷன் நடந்த பிறகு ஃபர்டிலைசேஷன் எம்பிரியோஜென்சஸ்லாம் நடந்து அந்த குழந்தை உருவாகுது இல்லையா, அந்த ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட். ஸோ அந்த வளரக்கூடிய குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் கொடுத்து அந்த குழந்தைய கம்ப்ளீட்டாக வளர்ச்சி நிலையை அடைந்து அதை டெலிவரி வெளியில் அனுப்புகிற வரைக்கும் எல்லா வேலையுமே செய்கிறது வந்து இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன் அடிஷன் டு த கேமெட் ஃபார்மேஷன், கேமெட் உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் இதோட வேலை என்னது? டு நர்ச்சர் தி டெவலப்பிங் ஃபீட்டர்ஸ். ஸோ வளரக்கூடிய அந்த கருவுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது தான் நம்ம நர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதை செய்கிறது தான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பெண் இனப்பெருக்க மண்டலம் இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து எ பேர் ஆஃப் ஓவரிஸ், இரண்டு ஓவரிஸ் இருக்குது, லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே என்ன இருக்குது? ஓவரிஸ் இருக்குது. நம்ம தமிழில் ஓரினை அண்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரெண்டாவது வந்து அ பேர் ஆஃப் ஓவிடக்ஸ், ஓவிடக்ஸ் அப்படின்னா ஓரினை அண்ட நாளங்கள். ஸோ அந்த ஓவரிஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு டியூப் தான் வந்து ஓவிடக்ஸ். இதற்கு வந்து மொத்தம் மூன்று பேர் இருக்குது, ஓவிடக்ஸ், ஃபிலோப்பியன் டியூப்ஸ் மற்றும் யூட்டரைன் டியூப்ஸ். இது மூணுமே வந்து இந்த ஓவிடக்ஸ் அப்படின்ற ஒரே ஸ்ட்ரக்சர் தான். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து யூட்ரஸ், யூட்ரஸ் அப்படின்னா வந்து கருப்பை. ஸோ ஒரே ஒரு கருப்பை தான் இருக்குது. ஸோ யூட்ரஸோடைய கீழ்ப்பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கருப்பையுடைய வாய் சர்விக்ஸ். அண்ட் சர்விக்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய பகுதி வந்து வெஜைனா. ஓகே, அண்ட் வெஜைனாக்கு அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா, அதாவது புற இனப்பெருக்க உறுப்புகள். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் நான் வந்து லேபியா மேஜர், லேபியா மைனர், ஹைமன், கிளைட்டோரிஸ் இந்த மாதிரியான உறுப்புகள் சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து புற இனப்பெருக்க உறுப்புகள், எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்குது? அ பேர் ஆஃப் மேமரி கிளான்ஸ், பால் சுரப்பிகள் இருக்குது. இப்போ எதுக்காக இந்த மேமரி கிளான்ஸுமே வந்து நாம் இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் சேர்க்குறோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்மோனல் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த மேமரி கிளான்ஸ் அப்படின்ற இந்த பால் சுரப்பிகள் வந்து ஒரு ஓவியுலேஷன் நடக்கணும்னாலும் சரி, அந்த ஜைகோட் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்னாலும் சரி, அப்புறம் ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் பேர்த் அந்த குழந்தை பிறப்பில் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுத்து அதை வளர்க்குறது இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி சைல்டு கேர் இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸில் வந்து இன்வால்வ் ஆகுறது என்னது? இந்த மேமரி கிளான்ஸ் அப்படின்ற இந்த பால் சுரப்பிக்கள். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு அமைப்பு தான் என்னது? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த லெசனில் நாம் இதில் இருக்கிற ஒவ்வொரு பாகங்களுமே வந்து டீட்டெயிலாக படிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துடைய இந்த சைடு வியூ. ஓகே, ஸோ இந்த கிராஸ் செக்ஷனல் இந்த சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பெரிய பிக்சர், இந்த பிக்சர் தான் வந்து என்சிஆர்டி புக்கில் கொடுக்கப்பட்ட பிக்சர். இது வந்து தமிழ்நாடு புக்கில் இருக்கிற பிக்சர். ஓகே, ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து சில பார்ட்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனால தான் நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா வந்து முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து ஓவரி இருக்கணும் இல்லையா. பாருங்க ஓவரி. ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இந்த அமைப்பு தான் வந்து ஓவரி. ஓகே, ஸோ இந்த ஓவரிலேருந்து ஒரு குழாய் மாதிரியான ஒரு அமைப்பு வருது, அதுதான் வந்து இந்த யூட்ரைன் டியூப் இல்லைனா வந்து ஃபெலோபியன் டியூப். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் இது வந்து ரெண்டாவது ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே இந்த பிக்சரில் இல்லை சரிங்களா, இந்த என்சிஆர்டி புக்கில் இல்லை. ஸோ அதனால் இதிலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா வந்து இந்த கருப்பை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ யூட்ரஸ் இதுதான் வந்து தேர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் வந்து யூட்ரஸ், இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து யூட்ரஸ். இந்த சி ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த நான் டார்க் பண்ணுற பாருங்க. ஸோ இதுதான் வந்து யூட்ரஸ், இந்த பிங்க் கலரில் இருக்கிறது யூட்ரஸ். ஓகே, அண்ட் இந்த யூட்ரஸுடைய அந்த எண்டு பகுதி நம்ம என்ன சொல்கிறோம், கருப்பை, கருப்பையுடைய எண்டு பகுதி வந்து கருப்பை வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தட் இஸ் கால் செர்விக்ஸ். ஓகே செர்விக்ஸ், திஸ் இந்த ஏரியா தான் வந்து செர்விக்ஸ், இந்த ஏரியா வந்து செர்விக்ஸ். அடுத்த ஸ்ட்ரக்சர் செர்விக்ஸ்க்கு கீழே இருக்கிறது வந்து வெஜைனா, இது வந்து நம்பர் 5 வெஜைனா. ஓகே, ஸோ இந்த டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இந்த டியூப் இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து வெஜைனா. ஓகே, வெஜைனா வந்து எங்க முடியுது, வெஜைனாவுடைய எண்டு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெஜைனல் ஆரிஃபைஸ், அது வெளியில் வர அந்த துவாரம். ஸோ அதுதான் வந்து நம்ம வெஜைனல் ஆரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ஆறாவது பகுதி. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அமைப்புகள், ஸோ உள்புறமாக இருக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த பிக்சரில் பார்க்கலாம், இந்த பிக்சரில் பாருங்கள், இப்போ இந்த 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 இடத்துல ஒரு சி ஷேப்பில் இருக்கு இல்லையா, இது என்னது, இதுதான் வந்து யூட்ரஸ். ஓகே, இந்த இந்த கம்ப்ளீட்டான இந்த சி ஷேப் பகுதி வந்து யூட்ரஸ். ஸோ இதை ஹைலைட் பண்ணிட்டா இப்படி இருக்கும், யூட்ரஸ். யூட்ரஸ்ல இருந்து இதுதான் யூட்ரஸ். ஓகே, ஸோ யூட்ரஸுடைய எண்ட், யூட்ரஸுடைய எண்ட் பகுதி நம்ம என்ன சொல்றோம் வந்து செர்விக்ஸ். இந்த இடத்துல யூட்ரஸுடைய வாய் வந்து செர்விக்ஸ், கருப்பை வாய். அண்ட் இதுலேருந்து வர இந்த ஸ்பேஸ், இந்த குழாய் மாதிரியான அமைப்பு, இதை நாம் வெஜைனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய பேசிக்கான அமைப்புகள். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா வந்து லேபியம் மேஜோரா, லேபியம் மைனோரா, கிளைட்டோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்து வரும்போது நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பாடியில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா வந்து இது வந்து நம்மளுடைய இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, யூரினரி பிளாடர், சிறுநீர் பைப்பும் மற்றும் இந்த ரெக்டம், இது வந்து ரெக்டம், இந்த ஃபுல் பகுதி வந்து ரெக்டம். ரெக்டம்னா என்னது, மலக்குடலுடைய எண்டு பகுதி. ஓகே, ஸோ இந்த இந்த பகுதி வந்து ரெக்டம் அண்ட் இது வந்து சிறுநீர் பை, இது ரெண்டத்துக்கும் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து யூட்ரஸ். ஓகே, ஸோ அந்த கருப்பை எங்கே இருக்கு அப்படின்னா வந்து இட் இஸ் இன் பிட்வீன் த ரெக்டம் அண்ட் தி யூரினரி பிளாடர். ஸோ மலக்குடல் இருக்கு இல்லையா, ஸோ ரெக்டம் அதற்கும் யூரினரி பிளாடர் சிறுநீர் பைக்கும் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் வந்து யூட்ரஸ். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக், இது மொத்தமாக வந்து ஒரு ஃபீமேலுடைய உடலில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், பெல்விக் ரீஜன், இடுப்பு எலும்புக்கு கீழே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் இந்த சிஸ்டமும் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா வந்து பெல்விக் போன். ஸோ இது என்னது, இந்த எலும்புக்கு பேர் வந்து பெல்விக் போன், இடுப்பு எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது பெல்விக் போன். ஸோ இந்த பெல்விக் போனுடைய இந்த கீழ்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இந்த இடம். ஓகே, ஸோ இந்த பெல்விக் போனில் கீழ்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் தான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு அந்த போனுடைய உள்ள இந்த மாதிரி இருக்கும், மே ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு இருக்கு, நடுவில் ஃபிட் ஆகி இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும், இதுதான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த ரீஜியன், இந்த இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ரீஜனுக்கு மேலே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து நாம் அப்டோமன் வயிற்று பகுதின்னு சொல்லுவோம், அப்டோமன் ரீஜன். இதில் இருக்க கீழ்பகுதியை நாம் இந்த ஹிப் போனுக்கு கீழ்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்,
pelvis, pelvic region அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ pelvic இடுப்பு பகுதியில் அமைந்திருக்க கூடிய உறுப்புகள் தான் வந்து ஃபெமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, சோ இது வந்து நம்ம கிராஸ் செக்ஷன்ல பாக்கும்போது நமக்கு இப்படி தெரியுது. சோ இந்த இடத்துல இருக்குது, இதுக்கு மேல ஃபுல்லா அப்டோமினல் ரீஜியன், இதுக்கு கீழே ஃபுல்லா இருக்கிறது வந்து பெல்விக் ரீஜியன். ஓகே, கிளியர். இப்போ நாம ஒரு ஒரு பார்ட்ஸ பார்க்கலாம். சோ முதல்ல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு என்னது அப்படின்னா வந்து ஓவரீஸ், ஓரினை அண்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ ஓவரீஸ் ஆர் தி பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ். சோ ஒரு பெண்ணுக்கு தேவையான முக்கிய இனப்பெருக்க உறுப்பு எது அப்படின்னா வந்து ஓவரீஸ். ஏன் அதுதான் முக்கியம்? பிகாஸ் அதுதான் வந்து கேமெட்ஸ் உற்பத்தி செய்யுது இல்லையா. ஸோ ஓவம் ப்ரொடக்ஷன் செய்யறதுனால ஓவரிஸ் தான் என்னது முக்கியமான ஒரு உறுப்பு. ஸோ அதுதான் வந்து பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, இந்த பிங்க் கலர்ல இதுதான் வந்து ஓவரிஸ். இது இந்த ரெண்டு சைடுமே வந்து அப்டோமனுடைய ரெண்டு சைடுமே இருக்கிறது தான் வந்து ஓவரிஸ். ஓகே, ஸோ ரெண்டு ஓவரிஸ் இருக்கு. ஸோ ஓவரிஸ் உடைய வேலை என்ன? இட் ப்ரொடியூசஸ் தி கேமெட்ஸ். கேமெட்ஸ் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஓவம், ஓவத்தை உற்பத்தி செய்யறதா வந்து ஓவரிஸ் உடைய வேலை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவ என்ன உற்பத்தி செய்யுதுன்னா வந்து தி ஆல்சோ ப்ரொடியூசஸ் செவரல் ஸ்டீராய்ட் ஆர் ஒவேரியன் ஹார்மோன்ஸ். என்னென்ன ஹார்மோன்ஸ் உற்பத்தி செய்யுது? ஈஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன், இன்ஹிபின் அப்படின்ற நான்கு வகையான முக்கியமான ஹார்மோன்களை உற்பத்தி செய்யறது இந்த ஓவரிஸ் தான். ஓகே, ஸோ அதனால இதை நாம எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு கிளாண்ட்னா என்ன? ஏதாவது உற்பத்தி செய்யற ஒரு சுரப்பி இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன்னா முக்கியமான நான்கு ஹார்மோன்கள் ஈஸ்ட்ரோஜன் எழுதுறேன், ஈஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன் மற்றும் இன்ஹிபின். ஓகே, ஸோ இந்த நான்கு ஹார்மோன்களை உற்பத்தி செய்யறது வந்து இந்த ஓவரிஸுடைய முக்கியமான வேலை. அது மட்டும் இல்லாமல் தே பிளே அ மேஜர் ரோல் இன் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அண்ட் ஆல்சோ இன் த ஃபர்டிலிட்டி. ஸோ ஒரு பெண்ணுடைய இந்த ஃபர்டிலிட்டி, அந்த ஃபர்டிலிட்டின்னு அந்த ரீப்ரொடக்ஷனுக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மாதவிடாய் சுழற்சிக்கும் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஓவரேஸ் தான். ஓகே, ஏன்னா அதுலேருந்து தான் வந்து இந்த ஓவம் அதெல்லாமே வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ அப்டமனுடைய கீழ்ப்பகுதியில் ரெண்டு சைடும் நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஃபீமேலுக்கு ஒரு ஓவரி இருக்குது. ஸோ ஓவரி அப்படின்றது சிங்குலர், ஓவரிஸ் அப்படின்றது ப்ளூரல், ரெண்டு இருக்கிறதுனால ஓவரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதோடைய சைஸ் எவ்வளோ இருக்கும்? நீளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 2 to 4, இப்படி நீளத்தில் பார்த்தீங்கன்னா 2 to 4 centimeter இன் லென்த், நீள வாக்கில் 2 to 4 centimeter நீளத்தில் இருக்கும். ஓகே, இட் இஸ் கனெக்டட் டு த பெல்விக் வால் அண்ட் யூட்ரஸ் பை த லிகமெண்ட்ஸ். லிகமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து தசை நார்கள். இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த ஓவரிஸ் வந்து இப்படி பார்க்கறதுக்கு வந்து இப்படி தனியா நிக்கிற மாதிரி தெரியுது இல்லையா. இந்த ரெண்டு ஓவரிஸுமே வந்து பார்க்கறதுக்கு தனியா நிக்கிற மாதிரி தெரியுது இல்லையா, ஆனா அப்படி கிடையாது. ஸோ இது வந்து இந்த யூட்ரஸுக்கும், ஓகே, இந்த யூட்ரஸுக்கும் பின்பக்கமா அந்த பெல்விக் வால், அந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த சுவர், அந்த போன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் நடுவுல அதை ஒட்ட வைக்கிறதுக்கு இல்லைன்னா அதை பிடிச்சு நிப்பாட்டுறதுக்கு வந்து லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லிகமெண்ட்ஸ் அப்படின்னா தசை நார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த தசை நார்கள் மூலமாக தான் வந்து அது ரெண்டு சைடுமே வந்து யுட்ரஸ் ரெண்டு சைடுமே இருக்கு, பிளஸ் பெல்விக் வாலுடைய பேக் சைட்லுமே வந்து அது வந்து அப்படியே பொசிஷன்ல வந்து அந்த இடத்துல இருக்கு. எது? இந்த ஓவரிஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து அதோடைய லிகமெண்ட்ஸ். ஒரு ஓவரிஸ் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓவரிஸ் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டா இந்த ஸ்ட்ரக்சரையுமே வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல இருக்கிறது வந்து ஒவேரியன் லிகமெண்ட். இதுதான் வந்து ஒவேரியன் லிகமெண்ட், இந்த அமைப்பு ஒவேரியன் லிகமெண்ட், இல்லைனா இதை நாம யுட்டிரோ ஒவேரியன் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன் அப்படின்னா வந்து ஏன்னா இது யுட்ரஸையும் ஓவரிஸையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. இந்த பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா இது. ஓகே, ஸோ இந்த இடம் நம்ம என்ன சொல்றோம்? இந்த இடத்த வந்து, இந்த பகுதியை வந்து நம்ம என்ன சொல்றோம்? யுட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இந்த பகுதி இது ஃபுல்லா என்னது? யுட்ரஸ். ஓகே,
இது என்னது இந்த கிரே கலர்ல இருக்குல்ல அந்த பிக்சர்ல இது என்னது இது வந்து ஓவரி ஓவரி கருப்பை மற்றும் இந்த அண்டகங்கள் இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ற இந்த பகுதி இந்த தசை நாரை தான் நாம என்ன சொல்றோம் இந்த நான் கலர் பண்றேன் இல்லையா சோ இந்த பகுதி என்ன சொல்றோம் this is called ovarian ligament இல்லனா இதற்கு இன்னொரு பேர் வந்து utero ovarian ligament okay ஏனா it connects uterus and ovaries uterus ovaryum connect பண்றதனால இது utero ovarian ligament அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே சோ இது வந்து முதல்ல இருக்கக்கூடிய ஒரு லிகமெண்ட் தசை நார் சோ இப்போ என்னாச்சு இந்த ஓவரி வந்து யூட்ரஸ் உடைய சைடுல வந்து இதன் மூலமா கனெக்ட் ஆயிருச்சு அதே மாதிரி இந்த ஓவரிஸ் வந்து பின் பக்கமா அந்த பெல்விக் வால்ல கனெக்ட் ஆகணும் இல்லையா சோ அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படினா வந்து இந்த செகண்ட் ஒன் இந்த மீசோ ஓவேரியம் அப்படிங்கற இந்த லிகமெண்ட் மூலமா சோ இந்த இடத்துல தெரியுது பாருங்க இந்த இடத்துல இது ஃபுல்லா இதெல்லாம்மே வந்து மீசோ ஓவேரியன் லிகமெண்ட் அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் இருக்கு ஓகே சோ இதன் மூலமா தான் இந்த ஓவரி வந்து பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த பெல்விக் வால் இடுப்பு அந்த எலும்போடு அந்த சுவர் பகுதியில் வந்து அட்டாச்ட் ஆயிருக்கு ஓகே ரைட் அதுக்கு அப்புறம் இந்த ஓவரிஸை விட்டு வெளியில வர இன்னொரு லிகமெண்ட் இருக்கு இதோட பேர் வந்து சஸ்பென்சரி லிகமெண்ட் ஓவரிஸை விட்டு வெளியில வர இன்னொரு இது அது வந்து இந்த பக்கமா இருக்கு இந்த சைடுல இப்படி வருது ஓகே and இது வந்து மூன்றாவது நான்காவது பாத்தீங்கன்னா வந்து இந்த மொத்த யூட்ரஸ் இந்த ஃபெமில ஸ்ட்ரக்சருமே வந்து பெல்விக் வால்ல தான் வந்து ஒட்டிட்டு இருக்கு சோ அது எப்படி ஒட்டிட்டு இருக்குனா வந்து இந்த பிராட் லிகமெண்ட் அப்படிங்கற இந்த தசை நார் மூலமா தான் இதுதான் வந்து அடுத்த முக்கியமான ஒரு அமைப்பு சோ பிராட் லிகமெண்ட் இஸ் a wide fold of peritoneum that connects the sides of the uterus to the walls and floor of the pelvis so in the uterus odia side yum okay pelvis odia pinadi pakkam and suvariyume vandu seithu join pandra oru periya evlo perusa irukku parunga indha eda fulla irukkrad ellame enadhu the broad ligament adanalada than adoda pere vandu broad na agalamana thasai nar okay va so indha maadhiriyana nariya ligaments anganga irukku indha ligaments abindra indha thasai naarigal moolamana இந்த ஓவரிஸும் வந்து இந்த யூட்ரஸ் கூடயும் இந்த பின்னாடி இருக்க அந்த பெல்விக் ரீஜன்லயுமே வந்து அட்டாச் ஆகி இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த குழாய் மாதிரியான இந்த அமைப்பு சோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நாம என்ன சொல்றோம் ஃபெலோபியன் டியூப்ஸ் இது ஃபுல்லா வந்து ஃபெலோபியன் டியூப்ஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சோ இது இன்ன கொஞ்சம் கிட்ட பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஓகே சோ இந்த ஜூம் பண்ண இந்த பிக்சரை பாருங்க இந்த யூட்ரஸ் வந்து ஓவரி கூட கனெக்ட் ஆகுது இல்லையா சோ இதுதான் நாம யூட்ரோ ஓவேரியன் லிகமெண்ட் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சோ இந்த அமைப்பு தான் வந்து யூட்டிரோ ஓவேரியன் லிகமெண்ட் ஓகே சோ அதை பிடித்து வைத்திருக்க கூடிய இந்த தசை நார் ஓகே யூட்ரோ ஓவேரியன் லிகமெண்ட் இந்த டியூப் வந்து ஃபெலோபியன் டியூப் ஓகே சோ இப்போ இந்த ஓவரியை வந்து கிராஸ் செக்ஷன் கட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னா வந்து உள்ள இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும் அப்படி இப்படி கிராஸ் செக்ஷன்ல பார்த்தா இப்படி தான் இருக்கும் சோ அதுக்குள்ள என்னென்ன இருக்கு ஓவரிஸ்ல அப்படிங்கற டீடைலை இப்ப பார்க்கலாம் ஓகே So each ovary is covered by a thin epithelium called germinal epithelium. So இது வந்து ஒரு ஓவரி cross section பண்ண ஒரு ஓவரி. So இந்த ஓவரியில பாத்தீங்கன்னா வந்து வெளிப்புறத்துல என்ன இருக்கோ ரொம்ப மெல்லிசான ஒரு எபிதீலியல் டிஷ்யூவால செய்யப்பட்ட ஒரு தோல் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதை நாம germinal epithelium அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே? So வெளிப்புறத்துல இருக்குறது தான் வந்து germinal epithelium. இங்க இருக்குறது வந்து germinal epithelium. ஓவரியோட வெளிப்புறத்துல இருக்குது and அதுடைய உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நாம என்ன சொல்றோனா வந்து இப்போ இது வந்து வெளியில இருக்குது எபிதீலியம் இதுக்குள்ள இருக்கிற இந்த ஓவரிஸ் குள்ள இருக்க எல்லாத்தையுமே நாம என்ன சொல்றோம் அப்படினா வந்து எல்லா பகுதியுமே வந்து நாம ஸ்ட்ரோமா அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ஸ்ட்ரோமா ஸ்ட்ரோமானா அண்டக இதய வலை அப்படினு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றோம் ஸ்ட்ரோமா ஓகே சோ புரியுதா சோ வெளிப்புறத்துல இருக்கிறது வந்து ஜெர்மினல் எபிதீலியம் உள்ள இருக்கிற எல்லாமே வந்து ஸ்ட்ரோமா ஆனா இந்த ஸ்ட்ரோமாவை நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டா டிவைட் பண்ணலாம் ரெண்டு ரீஜியன்ஸா பகுதிகளா வந்து பிரிக்கலாம் ஒன்னு வந்து பெரிஃபெரல் கார்டெக்ஸ் இன்னொன்னு வந்து இன்னர் மெடுலா பெரிஃபெரல் கார்டெக்ஸ்னா வெளிப்புற கார்டெக்ஸ் இன்னொன்னு வந்து உள்புற மெடுலா சோ இந்த இடத்துல பாருங்க இந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா இந்த எல்லோ கலர்ல இருக்க எல்லாமே வந்து வெளிப்புற கார்டெக்ஸ்
ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து தே கன்சிஸ்ட் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ். ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்றது வந்து ஓவரிஸை உற்பத்தி செய்யக்கூடிய ஓவமை உற்பத்தி செய்யக்கூடிய செல்கள். அதுதான் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜாக வளர்ந்து வளர்ந்து ஓவம் அதை வந்து உற்பத்தி செய்யும். ஓகே, ஸோ இந்த ஒவேரியன் ஃபாலிக்கல்ஸ் நிறைய இங்கே ஒவேரியன் ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் இருக்கும். நம்ம வந்து இதை டீட்டெயிலாக இந்த ஓவரிஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஊஜெனிசிஸ் அதை படிக்கும் போது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நிறைய வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், பிரைமோர்டியல் ஃபாலிக்கல் அந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்கும். இதெல்லாமே என்னது வேறு வேறு ஸ்டேஜில் வளரக்கூடிய அந்த ஓவம் செல்ஸ். இதெல்லாம் நம்ம ஓவரியன் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது இருக்கக்கூடிய அந்த வெளிப்புற பகுதி தான் வந்து பெரிஃபரல் கார்டெக்ஸ். ஓகே, நடுவில் இருக்கக்கூடிய இந்த ப்ரவுன் கலரில் இருக்கு இல்லையா, இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லணும்னா வந்து இன்னர் மெடுல்லா, உள்புற மெடுல்லா. ஸோ இந்த மெடுல்லாவில் என்ன இருக்கும், தே கண்டெயின் நியூரான்ஸ், அப்புறம் வாஸ்குலர் டிஷ்யூஸ், அதுக்கு பிளட் சப்ளை இருக்கும், மற்றும் லிம்பாட்டிக் வெசல்ஸ், இந்த நிணநீர் நாளங்கள், இதெல்லாமே வந்து அதில் இருக்கும். சரியா? ஸோ வெளிப்புற பகுதியை எபிதீலியம், வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த மெல்லிய அந்த டிஷ்யூவை வந்து எபிதீலியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரோமான்றதை ரெண்டு ரீஜனாக பிரிக்கிறோம். எங்கெங்கே இந்த பார்டரில் கார்னர்ஸில் வந்து இந்த ஒவேரியன் ஃபாலிக்கல்ஸ் அது எல்லாமே இருக்கோ அந்த பகுதியை கார்டெக்ஸ் அப்படின்னும், நடுவில் இருக்கிற பகுதியை வந்து மெடுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ மெடுலாவில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஓவரிஸ்க்கு தேவையான பிளட் சப்ளை ஆர்டரிஸ் இருக்குது, வெயின்ஸ் இருக்குது, அப்புறம் அதில் தேவையான வந்து நர்வ்ஸ் இருக்குது, மற்றும் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாமே சேர்ந்து இந்த பகுதி, இந்த ப்ரவுன் கலர் பகுதியை வந்து நாம் மெடுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் இந்த கார்டெக்ஸ் அப்படின்றது எதால் செய்யப்பட்டது, இட் இஸ் மேடப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. அதனால் அது ரொம்ப டென்ஸ் அண்ட் கிரானுலார், அடர்த்தியாக திக்காக இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக செல்ஸாக இருக்கும், ஓவேரியன் செல்ஸாக இருக்கும், ஃபாலிகுல்ஸாக இருக்கும். ஆனால் அந்த மெடுலான்றது பார்த்தீங்கன்னா வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸாக இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய வந்து பிளட் சப்ளை ஆர்டரிஸு, வெயின்ஸு, லிம்ஃபாட்டிக்ஸ், நர்வ் ஃபைபர்ஸ் தான் வந்து இருக்கும். இப்போது ஒரு ஓவரியோடைய உள்ள என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ தான் இதுதான் வந்து ஒரே ஒரு ஓவரி. ஏன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு ஓவரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கிற ஓவரிஸ், ஓவரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இது வர இந்த பகுதி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இந்த சென்டரில் தெரியுது இல்லையா, ரெட் அண்ட் ப்ளூ கலர், இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இதுதான் நாம் வந்து மெடுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது என்ன சொல்கிறோம், மெடுல்லா. ஸோ ஏ அப்படின்னு சொல்கிறோம், மெடுல்லாவில் தான் என்ன இருக்குது, பிளட் வெசல்ஸ் இருக்குது, ஆர்டரிஸ் மற்றும் வெயின்ஸ், இந்த இரத்த நாளங்கள் இருக்கிற இந்த பகுதி தான் வந்து மெடுல்லா. சரிங்களா? ஸோ இந்த பகுதி தான் வந்து ஓவரியோடைய மெடுல்லா. அது அப்படியே பாருங்கள், இப்படியே வருது. இதில் தான் நர்வ்ஸும் வருது, பிளட் வெசல்ஸுமே வருது, எல்லாமே வந்து இந்த மெடுல்லா பகுதியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ மெடுல்லாவை சுற்றி இந்த இடத்துல நிறைய இந்த செல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, பிரைமோரியல் ஃபாலிக்கல், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, மெச்சூர் ஃபாலிக்கல், இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இந்த செல் உருவாகிற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கிற இந்த பகுதியை, இந்த எல்லாமே சேர்ந்த இந்த பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம், இதுதான் வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கார்டெக்ஸ் அப்படின்னா வந்து வெளிப்புற அமைப்பு. ஓகே, இதெல்லாமே வந்து கார்டெக்ஸ். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஊஜெனிசிஸில் நல்லா டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் பார்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சென்டரில் இருக்கிற நடுப்பகுதி மெடுல்லா, அதற்கு அவுட் சைடில் இருக்கிற பகுதி வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து கார்டெக்ஸ். ஓகே, அண்ட் இதை சுற்றி வந்து இந்த இடத்துல, இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எபிதீலியல் செல் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல்லாக இந்த வயலட் கலரில் இந்த ஒரு எபிதீலியல் செல் இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஜெர்மினல் எபிதீலியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுதான் வந்து ஜெர்மினல் எபிதீலியம். ஓகே, இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த டென்ஸ் இன்னொரு திக் டிஷ்யூ பகுதி இருக்குது, இதை வந்து நம்ம டியூனிகா ஆல்புஜீனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து கேப்சியூல் மாதிரி ஒரு மெல்லிய கவரிங், மேல் ஆர்கன்லேயும் வந்து இந்த டியூனிக்கா ஆல்புஜீனியா அப்படின்றத நம்ம படித்த ஞாபகம் இருக்கா. ஸோ இது வந்து ஒரு கவரிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் முக்கியமானது. ஓகே, என்னது கார்டெக்ஸு வெளிப்புறமா இருக்குது, மெடுலா அப்படின்றது நடுவில் இருக்குது, அண்ட் ஜெர்மினல் எபிதீலியம் அப்படின்றது ஒரு மெல்லிய டிஷ்யூ இருக்குது, அண்ட் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு லேயர் டியூனிக்கா ஆல்புஜீனியா, அவ்வளோதான். ஓகே, இந்த டியூனிக்கா ஆல்புஜீனியா அப்படின்றது தான் வந்து கேப்சியூல். மிச்சம் இந்த செல் ஸ்ட்ரக்சர்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க வந்து இது நிஜமான ஒரு ஹிஸ்டாலஜிக்கல் பிக்சர், ஒரு ஓவரியோடைய க்ராஸ் செக்ஷனை பண்ணால் ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இது டயக்ராம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது நிஜமான ஒரு ஓவரியோடைய க்ராஸ் செக்ஷன்.
சோ இதோட பார்ட்ஸ் என்ன சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த வெளியில இருக்கிற இததான் நம்ம வந்து ஜெர்மினல் எபிதீலியம் ஜெர்மினல் எபிதீலியம் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே ஜெர்மினல் எபிதீலியம் and இதற்கு கீழ இந்த ஜெர்மினல் எபிதீலியம் கீழ இந்த திக்க அடர்த்தியா ஒரு பகுதி இருக்கு சோ இந்த பகுதியை தான் நாம சொல்றோம் அதோட கேப்சூல் அதாவது டியூனிகா டியூனிகா ஆல்புஜினியா அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா சோ இது சுத்தி ஃபுல்லா இதே மாதிரி இருக்கு திக்க அடர்த்தியான பகுதி and நடுல இந்த இந்த இடத்துல இருந்து தான் இந்த blood supply arteries veins எல்லாமே இப்படி வருது இப்படி வருது பிரான்ச் ஆகி இந்த இடத்துல நிக்குது சோ இந்த பகுதி அப்ப என்னது this is called இந்த m அப்படிங்கறத வந்து medulla medulla ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய செல்ஸ் இருக்கு இல்லையா வித்தியாச வித்தியாசமான செல்ஸ் இதுதான் வந்து இந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேற வேற ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய ovarian follicles சோ இந்த செல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய பகுதி என்னது இந்த பகுதி தான் வந்து cortex cortex அண்டர்ஸ்டாண்ட் சோ இதுதான் வந்து ஒரு ஓவரிஸ் உடைய பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகே ரைட் சோ நம்ம அடுத்த ரீஜன் என்ன அப்படினா வந்து ஓவிடக்ஸ் ஓவிடக்ஸ் அப்படினா வந்து ஓரினை அண்ட நாளங்கள் சோ இந்த ஓவிடக்ஸ் அப்படின்றது என்னது இந்த ஓவரிஸ் அப்படிங்கற இந்த அமைப்பு பார்த்தோம் இல்லையா இந்த ஓவரிஸ் கூடிய மேல் பகுதி இல்ல இங்க இருக்கு பாருங்க ஒரு குழாய் மாதிரியான அமைப்பு சரியதா சோ இது எல்லாமே சேர்த்து இந்த வரைக்கும் இந்த வரைக்கும் இருக்கிற இது எல்லாத்தையுமே நாம என்ன சொல்றோம் ஓவிடக்ஸ் இல்லனா வந்து ஃபெலோபியன் ட்யூப் இல்லனா வந்து யூட்ரைன் ட்யூப் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் இது எல்லாத்தையுமே என்ன சொல்றோம் ஓவிடக்ஸ் ஃபெலோபியன் ட்யூப் இல்லனா யூட்ரைன் ட்யூப் அப்படினு சொல்லிட்டு மூன்று பெயர்கள் இருக்கு ஓகேவா சோ இதுதான் வந்து ஓவிடக்ஸ் இதோட ரெண்டு சைடுலயுமே வந்து இது இருக்கு இந்த ஓவிடக்ஸ் இந்த ஃபெலோபியன் ட்யூப் உடைய லெந்த் எவ்வளவு 10 டு 12 சென்டிமீட்டர் இதோட நீளம் எவ்வளவு 10 ல இருந்து 12 சென்டிமீட்டர் சோ அவ்வளவு நீளமானதா இருக்கு and it extends from the periphery of the each ovary to the uterus so ovary oda periphery na enadhu idu da periphery na vandu velipuram so ovary udiya inda velipurathila irundhu uterus varaikku enna agudhu apdi extend agudhu ipdi pogudhu okay va and the part closer to the ovary is the funnel shape infundibulum so idhula vandu nariya parts irukku namba ipo enna pandrom idha varaikku na padikka porom ipo idha patti da padikka porom idha da enna solrom nama fallopian tube அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே சோ இந்த fallopian tubeல இருக்கக்கூடிய இந்த first part என்னது infundibulum infundibulum அப்படிங்கிறது என்னது the part which is closest to the ovary சோ ஓவரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய funnel shape இப்படி இருக்கு பாருங்க இந்த funnel மாதிரியான ஒரு அமைப்பு ஓகே சோ இததான் இந்த வந்து infundibulum அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் இந்த infundibulum உடைய edgesல finger like projections இப்படி finger மாதிரி இப்படி இருக்கு ஓகேவா சோ finger like projection சோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க finger மாதிரி இத தான் நாம வந்து fimbriae அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் இதுதான் வந்து இரண்டாவது ஓகே fimbriae and அதுக்கு அப்புறம் இந்த fimbriae இந்த infundibulum என்ன ஆகுது இது வந்து leads to a wider part called ampulla ampulla அப்படிங்கற இன்னொரு அகலமான பகுதி இல்ல இந்த டியூப் வந்து அப்படியே முடியுது ஓகே அண்ட் அது வந்து the last part இந்த பகுதியில் வந்து சேரும் போது இந்த இடத்துல isthmus அப்படினு சொல்லிட்டு ஒரு குறுகலான ஒரு பகுதியில் வருது இது வந்து fourth one isthmus ஓகே சோ இந்த நான்கு பகுதியுமே சேர்ந்தத தான் நாம என்ன சொல்றோம் fallopian tube அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சோ fallopian tubeல என்ன இருக்கு four regions இருக்கு முதல்ல ஓவரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை நாம இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இது வந்து முதல் ஸ்ட்ரக்சர் இன்ஃபண்டிபுலம் உடைய அந்த ஃபனல் ஷேப் பகுதியில வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அது வந்து ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் விரல் மாதிரியான அமைப்பு இது வந்து ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃபண்டிபுலம் அப்படியே விரிஞ்சு மேலே வந்து ஒரு பகுதியா போகுது இது ஆம்பியுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஆம்பியுல்லா அப்படியே வந்து குறுகி இன்னொரு டியூப் மாதிரி போகுது ஓகே இந்த பகுதியை நாம இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ இது எல்லாம் சேர்ந்து இந்த ரீஜன் தான் வந்து ஃபெலோபியன் டியூப் ஓகே ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைட்லயுமே இருக்கு ஸோ ஃபெலோபியன் டியூப் இந்த முக்கியமா வந்து இந்த ஃபிம்ப்ரியே இதோடைய இந்த ஃபிங்கர் மாதிரி இருக்கு இல்லையா ஃபிம்ப்ரியே ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ஓவரியில வந்து இந்த ஓவம் உற்பத்தி நடக்கும் போது உற்பத்தி ஆகிற அந்த ஓவமை அப்படியே எடுத்து உள்ள அனுப்புறது தான் அப்படியே பிடிச்சுக்கும் ஒரு ஓவம் தானே உற்பத்தி ஆகும் ஒரு ஃபீமேலுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஓவம் அடுத்த மாதம் வந்து ரைட் சைடில் ஓவம் அப்படி வேறு வேறு
ஒரு ஒரு மந்த்துமே வந்து ஆப்போசிட் ஓவரீஸில் தான் ஓவம் உற்பத்தி ஆகும். ஸோ அந்த ஒரே ஒரு அந்த ஓவத்தை என்ன பண்ணோம், அதை அப்படியே பிடிச்சி எடுத்து உள்ள அனுப்புறது தான் வந்து இந்த ஃபிங்கர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த விரல் மாதிரியான அமைப்பு இந்த ரெண்டு சைட்லேயுமே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஃபிம்ப்ரியே. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் வந்து இதுதான். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இது எக்ஸாக்ட்லி எங்கே இருக்கணும், இந்த ஓவரியுடைய மேல் புறத்தில் அப்படி இப்படி உட்கார்ந்த மாதிரி இருக்கணும். இது ஓவரினா இந்த இந்த ஃபிம்ப்ரியனாக இருக்கணும், இதில் பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ ஓவரியிலேருந்து ஒரு எக் ரிலீஸ் ஆனோன்னா இதை அப்படியே எடுத்துக்கும், எடுத்து அப்படியே உள்ளே அனுப்போம் அந்த பைப்பில், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த ஓவிடாக்ஸ் ஃபெலோப்பியான் டியூப்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கிளியராக இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்சிஆர்டி புக்கில் இருக்க இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கேப்பு வரக்கூடாது, இது தப்பு. ஆக்சுவலி இது எப்படி இருக்கணும்னா வந்து இது எக்ஸாக்ட்லி அது மேலே நான் சொன்னேன் இல்லையா, அது உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ எப்படி தான் இருக்கணும், ஸோ இது ஒரு ஓவரி அப்படின்னா இது ஓவரி இருக்குன்னா இந்த ஓவரியுடைய மேலே இந்த ஃபிம்ப்ரியை வந்து இப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும் சரியா. ஸோ நீங்கள் எக்ஸாமில் வரையும் போது என்ன பண்ணுங்கள், இந்த இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இப்படி கொஞ்சம் இப்படி போட்டு இப்படி வரைஞ்சி விட்ருங்க. ஜஸ்ட் இது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஃபிம்ப்ரியாவது இது மேலே டச் ஆகிற மாதிரி இருக்கணும் சரியா. ஸோ இந்த இந்த பகுதி தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே ரைட். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல ஓவரிஸ்குள்ள இந்த பிக்சரில் என்ன நடக்குது, இப்போ வந்து ஒரு ஓவரிக்குள்ள, இது வந்து ஒரு ஓவரி ஓகே, ஸோ ஓவரிக்குள்ள ஒரு எக் உற்பத்தி ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு எக் உற்பத்தி ஆகுது அப்படின்னா இந்த உற்பத்தி ஆகிற எக் என்ன பண்ணும், வெளியில் இப்படி வரும்போது ஓவரியை விட்டு வெளியே வரும்போது இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கிற இந்த ஆம்பியுலா இதை அப்படியே எடுத்து உள்ளே விடும். உள்ளே விட்டவுடனே இந்த எக் வந்து இந்த இடத்துல என்ன நடக்கும், இதான ஃபெலோப்பியன் டியூப், இந்த இடத்துல என்ன நடக்கும், ஃபர்டிலைசேஷன் நடக்கும். எப்போ எக்கு ரிலீஸ் ஆகும்போது, சப்போஸ் இந்த வழியாக இந்த ஸ்பேர்ம்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா, டியூரிங் எக் ப்ரொடக்ஷன், ஆஃப்டர் எக் ப்ரொடக்ஷன் ஸ்பேர்ம்ஸ் செக்ஸ் வச்சுட்ட பிறகு ஸ்பேர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்பேர்ம்ஸ் என்ன ஆகும், இந்த இடத்துல இப்படி வந்து இந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அதாவது இந்த ஸ்பேர்ம் வந்து இந்த எக்கை மீட் பண்ணும். ஓகே, ஸோ மீட் பண்ண பிறகு ஃபர்டிலைசேஷன் நடக்கும், அப்புறம் உடனே ஜைகோட் ஃபார்ம் ஆகும் 1 or 2 days கழிச்சு. அப்புறம் பிளாஸ்டியூலா அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் டெவலப்மெண்ட், செல் சைக்கிள்ஸ் நடக்கும், மைட்டோட்டிக் செல் டிவிஷன் நடக்கும், அப்புறமா வந்து பிளாஸ்டியூலா நடக்கும். ஓகே, ஸோ அந்த பிளாஸ்டியூலா என்ன ஆகும், இப்படியே திருப்பி இது வந்து இந்த யுட்ரஸுடைய வால்ல வந்து அது என்ன ஆகும், இந்த எண்டோமெட்ரியா வால்ல வந்து அது அப்படியே வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகும், ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இதுல இருந்து பேபியோட க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கக்கூடியது. ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும், இந்த இடத்துல நடக்காது. ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபெலோப்பியன் டியூப், இந்த இடத்துல தான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ஃபெலோப்பியன் டியூப். ஃபர்டிலைசேஷன் நடந்த பிறகு வந்து ஃபிக்ஸேஷன் ஆகுறது தான் வந்து இந்த எண்டோமெட்ரியம்ல சரியா. ஓகே, ஸோ இப்படி ஃபிக்ஸ் ஆகும் போது சில சமயத்தில் சில பேருக்கு என்ன ஆகணும், வந்து ஃபர்டிலைஸ்ட் ஆகிற அந்த அந்த ஜைகோட் என்ன ஆகும், இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி நடக்கும். ப்ரெக்னன்சி கருப்பையில் வந்து நடக்காமல் அந்த டியூப்பில் வந்து ஃபிக்ஸேஷன் நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து அது சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சியாக இருக்காது. ஓகேவா சரியா. ஸோ இப்போ வந்து நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதில் பாருங்கள் ஓவம் வந்து எப்படி ஃபர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்றது புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவம் ப்ரொடியூஸ் ஆகுது, அது ரிலீஸ் ஆனவுடனே இந்த இடத்துல வர ஸ்பேர்ம்ஸை மீட் பண்ணிடுது, மீட் பண்ண பிறகு ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஃபர்டிலைசேஷன் நடந்த பிறகு அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படியே இந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் க்ராஸ் பண்ணி இந்த எண்டோமெட்ரியமில் வந்து அது வந்து ஃபார்மேஷனுக்கு ரெடி ஆகுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது எந்த இடத்துல நடக்குது, இந்த இடத்துல, இந்த இடத்துல தான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது. கிளியர் ரைட். ஸோ அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யூட்ரஸ் இல்லைனா வந்து ஊம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அதாவது கருப்பை. இதுதான் வந்து மூன்றாவது முக்கியமான ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த யூட்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து சிங்கிளாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்து ஓவரீஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அது ரெண்டுமே வந்து ரெண்டு இருக்குது, ஒன் ஆன் ஈச் சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் யூட்ரஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அந்த கர்ப்பப்பை அப்படின்றது ஒன்றே ஒன்று தான் இருக்குது.
அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு, இட் இஸ் ஹாலோ. ஹாலோனா வந்து உள்ள காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, உள்ள எம்டியா இருக்கு. மஸ்குலார், தசைகளால் செய்யப்பட்டதாக இருக்கு. திக் வால்ட் அண்ட் ஹைலி வாஸ்குலார், நிறைய பிளட் சப்ளை நிறைந்ததா, ரத்த ஓட்டம் நிறைந்ததா இருக்கு. ஓகே, எது? யூட்ரஸ். இட் இஸ் ஹைலி மஸ்குலார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. ஸோ ஹியூமன்ல இருக்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ், தசைகள், ஸ்ட்ராங்கஸ்ட் தசை இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி வந்து யூட்ரஸ். அப்போதான் வந்து இந்த பேபி ஃபார்ம் ஆகும் போது அந்த தசைகள் வந்து விரிவு கொடுத்து மறுபடியும் அந்த சுருங்கிறது இல்லையா டெலிவரி அப்போ. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கிற ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் வந்து யூட்ரஸ். ஓகே, அண்ட் யூட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும்ல, இட் இஸ் இன் பிட்வீன் த பெல்விக் கேவிட்டி அண்ட் த யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம், சிறுநீர் பைக்கும் மல குடலுக்கும் இடையில். இதுதானே யூட்ரஸ். இந்த பிக்சரில் இதுதானே யூட்ரஸ். ஸோ இது எங்கே இருக்குது? இந்த யூரினரி பிளாடர் அப்படின்ற இந்த பகுதிக்கும் அண்ட் இந்த ரெக்டம் அப்படின்ற இந்த மலக்குடலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் வந்து யூட்ரஸ். ஸோ இந்த யூட்ரஸை வந்து க்ராஸாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சி மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. ஓகே, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் இன்வெர்ட்டட் பியர் ஷேப்டு அப்பியரன்ஸ். பியர் அப்படின்னா என்னது? பேரிக்கா. இந்த பேரிக்கா இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேரிக்காவை அப்படி திருப்பி போட்டால் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் நேராக பார்க்கும்போது இந்த யூட்ரஸ் அப்படின்ற இந்த கருப்பாக இருக்கும். ஸோ நம்மளுடைய இந்த யூட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்வெர்ட்டட் பியர் ஷேப் அப்பியரன்ஸ் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஸ்ட்ரெச் ஆகக்கூடியது, ஏன்னா வந்து இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ். ஓகே ஓகே, இப்போ வந்து யூட்ரஸ் உடைய டீட்டெயில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாம் பார்த்த இந்த பிக்சரில் இந்த இடம் இங்கே இருந்து இது வரைக்கும் இந்த சர்ஃபிக்ஸ்க்கு மேலே வரைக்கும் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம என்ன சொல்கிறோம்? யூட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அதாவது கருப்பை. ஓகே, ஸோ இதில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ரீஜனை ஃபுல்லாக நம்ம என்ன சொல்கிறோம்? பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த யூட்ரஸ் உடைய உடல் பகுதி இது எல்லாமே என்னது? இதோடைய பாடி, உடல் பகுதி, இது எல்லாமே வந்து இதோடைய உடல் பகுதி. ஓகே, அண்ட் இட் ஹஸ் அ ரவுண்டட் ரீஜன் சுப்பீரியர் டு த பாடி. ஸோ இந்த உடல் பகுதியுடைய இந்த மேலே இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் என்னது? இட் இஸ் கால் ஃபண்டஸ். இந்த மாதிரியான அமைப்பு என்னது? திஸ் இஸ் கால் ஃபண்டஸ், குவி முகடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுதான் வந்து யூட்ரஸ் உடைய ஃபண்டஸ். ஓகே, அண்ட் ஸோ இதுதான் வந்து இது பாடி. இங்கே தான் வந்து ஃபர்டிலைஸ்டான இந்த இது வந்து ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா. பேபி ஃபார்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். ஓகே, அண்ட் இது உள்ளே நடக்கும், வெளியில இல்லை, இது உள்ளே. ஓகே, அண்ட் அப்புறம் யூட்ரஸ் வந்து ஓப்பன்ஸ் இன்டூ, யூட்ரஸ் எங்கே ஆகுது? யூட்ரஸ் ஓப்பன்ஸ் இன்டூ வெஜைனா. இந்த வெளிப்புற பகுதியை நம்ம வெஜைனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். யூட்ரஸ் வந்து ஓப்பன் ஆகுது, ஆனால் ஓப்பன் ஆகும்போது இந்த யூட்ரஸ் இந்த முடிகிற இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை நாம் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது கருப்பை முடிகிற இடம் வந்து கருப்பை வாய், அதுதான் வந்து சர்விக்ஸ். ஓகே, அண்ட் சர்விக்ஸ்க்கோ வெஜைனாக்கோ நடுவில் ஒரு சிறிய பாதை மாதிரி இருக்குது, இதை நாம் சர்விக்கல் கெனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, சர்விக்கல் கெனால். இந்த சர்விக்கல் கெனால், கெனால்னா ஒரு சிறிய கால்வாய். இந்த சர்விக்கல் கெனால் எங்கே வந்து முடியுது? வெளிப்புறமாக வரும்போது வெஜைனாலையும் உள்புறமாக வந்து சர்விக்ஸ்லையும் முடியுது. ஸோ அப்போ இந்த சர்விக்கல் கெனால்ஸில் இந்த இடத்துல ஒரு ஆரிஃபைஸ் அப்படின்னா ஒரு வழி இருக்கும், இந்த இடத்துலையும் ஒரு வழி இருக்கும். ஓகே, ஸோ சர்விக்கல் கெனாலில் இந்த இடத்துல வெஜைனா கிட்ட வர இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரிஃபைஸ் அப்படின்னா ஒரு துவாரம் மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆரிஃபைஸ். ஓகே, அதே மாதிரி இந்த சர்விக்கல் கெனால் சர்விக்ஸ் உடைய உள்பகுதியில் போகும்போது இந்த இடத்துல ஒரு சிறிய துவாரம் இருக்குது, இதோட பேர் வந்து இன்டர்னல் இன்டர்னல் ஆரிஃபைஸ் ஆரிஃபைஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து யூட்ரஸ் உடைய பேசிக், கருப்பையுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இதோடைய உடல் பகுதியை நம்ம பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இதோடைய மேல் பகுதியை ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அண்ட் இதோடைய அடிப்பகுதியை சர்விக்ஸ் வாய்ன்னு சொல்கிறோம். சர்விக்ஸ் வந்து வெஜைனா வழியாக வெளியில் வரும், வெஜைனா அந்த சைடில் வரும், நடுவில் இருக்கிறது வந்து சர்விக்கல் கெனால். சர்விக்கல் கெனாலுக்கு வந்து ரெண்டு ஓப்பனிங் இருக்குது, உள்புறமாக ஓப்பனிங் ஆச்சுன்னா அது இன்டர்னல் ஆரிஃபைஸ்ன்னு சொல்கிறோம், வெளிப்புறமாக ஓப்பனிங் ஆச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஆரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ரைட். அடுத்து இந்த யூட்ரஸில் பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹாஸ் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூ
மூன்று அடுக்கு திசுக்களால் செய்யப்பட்டதாக இருக்குது. எது? இந்த யூட்ரஸ். ஓகே, ஸோ இந்த மூணு லேயர் இருக்கு இல்லையா, எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம். இது மூணு தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அது என்னென்னா வந்து வெளிப்புறமாக இருக்கிற எக்ஸ்டர்னல் தின் மெம்பரேனஸ் டிஷ்யூ இஸ் கால் பெரிமெட்ரியம். ஸோ வெளியில் இருக்கிற பெரிமெட்ரியம் அப்படின்னா இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற ரொம்ப மெலிசான இந்த டிஷ்யூ என்னது, பெரிமெட்ரியம். ஓகே, ரெண்டாவது மிடில் லேயர். மிடில் லேயர் வந்து எப்படி இருக்கோ, திக் மஸ்குலார் ஸ்மூத் மசில்ஸால் செய்யப்பட்டது. இது வந்து மயோமெட்ரியம். இந்த லைட் ஆரஞ்ச் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து மயோமெட்ரியம். ஓகே, அண்ட் மூன்றாவது எண்டோமெட்ரியம் அப்படின்னா வந்து உள்ளே இருக்கிற இந்த லேயர் என்னது, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து எண்டோமெட்ரியம். ஸோ மொத்தம் வந்து மூன்று லேயர்ஸ் இருக்குது, பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம் மற்றும் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெரிமெட்ரியம் வந்து வெளிப்புறத்துக்குற அந்த ஷேப்பு, அந்த ப்ரொடெக்ஷன் கவரிங் கொடுக்கறது வந்து பெரிமெட்ரியம். மயோமெட்ரியம் இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மயோமெட்ரியம். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா வந்து ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் டியூரிங் டெலிவரி, பார்ட்யூஷன் டெலிவரி, பேபி வந்து வெளியில் வரும்போது ரொம்ப அந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும் இல்லையா, பெயினில் வந்து அப்படியே ரொம்ப வலியில் துடிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது அந்த கான்ட்ராக்ஷன் செய்கிறது வந்து இந்த மயோமெட்ரியம் மசில்ஸ் தான். ஏன்னா இதில் ஃபுல்லாக நிறைய வந்து நர்வ்ஸ் வந்து அட்டாச்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் அப்படியே கசக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷனை வந்து இது கொடுக்கும். அண்ட் உள்ளே இருக்கிற இந்த லேயர்ஸ் எல்லாமே என்னது, இதெல்லாமே வந்து உள்ளே இருக்கிற இது எல்லாமே என்னது, இந்த ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு கலரில் இது எல்லாமே வந்து எண்டோமெட்ரியம், உள்புற சுவர். ஓகே, இந்த எண்டோமெட்ரியம் பார்த்திங்கன்னா வந்து பீரியட்ஸ் அப்போ இதுலேருந்து தான் வந்து அந்த தசைகள் வந்து பிஞ்சு பிஞ்சு வெளியில் வரும். ஸோ அதுதான் வந்து ப்ளீடிங்காக வரும். இங்கே தான் போய் என்ன ஆகும், அந்த ஃபர்டிலைஸ்டான அந்த ஜைகோட்டை ஃபர்டிலைஸ் ஆகுது இல்லையா, அது போய் இங்கே தான் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதில் எண்டோமெட்ரியம் வால் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும் சரிங்களா. ஓகே, இதுதான் வந்து பீரியட்ஸ் அப்போ அந்த டிஸ்ட்ரக்ட் ஆகி வர டிஷ்யூஸ். ஸோ கண்டினியூஸ் சேஞ்சஸ் வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஃபீமேலோடைய இந்த யூட்ரஸில் வந்து இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்ற லேயரில் தான் நடக்கும் இல்லையா. ஸோ மொத்தம் மூன்று லேயர் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது, வெளிப்புறம் பெரிமெட்ரியம், நடுவில் இருக்கிறது மயோமெட்ரியம், அண்ட் உள்புறம் இருக்கிறது வந்து எண்டோமெட்ரியம். ஓகே, அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து வெஜைனா. ஸோ வாட் இஸ் வெஜைனா, வெஜைனா அப்படின்னு என்னது, இந்த கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்தது வந்து இந்த பிக்சரில் பாருங்கள், இது வரைக்கும் நாம் பார்த்தது வந்து யூட்ரஸ். ஓகே, யூட்ரஸோடைய எண்ட் இந்த பகுதியை நாம் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். அண்ட் இந்த சர்விக்ஸ்லேருந்து இந்த வெளியில் வர வரைக்கும் இந்த இருக்கிற இந்த நீளமான பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெஜைனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த பகுதி தான் வந்து வெஜைனா. ஸோ இட் இஸ் அ லார்ஜ் ஃபைப்ரோ மஸ்குலார் ஃபைப்ரஸ் மசில்ஸால் செய்யப்பட்டது. டியூப் தட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் தி சர்விக்ஸ் டு த எக்ஸ்டீரியர், சர்விக்ஸ்லேருந்து வெளிப்புறத்தில் வர இந்த ரீஜியன் தான் வந்து vagina. So this is the important female organ for copulation. So sexual intercourse நடக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியா வந்து இந்த vagina தான். ஓகே, ஸோ இதே வந்து சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பகுதி, இந்த டியூப் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக vagina. ஓகே, இது ஃபுல்லாக vagina. Understand? Okay, so front and side view of vagina. So vagina is an organ for copulation, sexual intercourse நடக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு வந்து vagina. Okay, and அடுத்து ஐந்தாவது உறுப்புகள் என்ன ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா, புற இனப்பெருக்க உறுப்புகள். ஸோ புற இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னா என்ன வந்து, இதில் வந்து நிறைய வெளியில் வந்து சில ரீஜன்ஸ்லாம் இருக்குது விச் லைஸ் எக்ஸ்டர்னல் டு த வெஜைனா. ஸோ நம்ம இந்த பிக்சரில் பார்த்துங்க, இது வரைக்கும் வெஜைனா அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, இது வரைக்கும் வெஜைனா அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த வெஜைனாவை தாண்டி இந்த இடத்துல சில பார்ட்ஸ்லாம் இருக்குது, இதுதான் வந்து புற இனப்பெருக்க உறுப்புகள். So it is also called as vulva. இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியாவை நம்ம என்ன சொல்கிறோம், vulva அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரில் சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா இல்லைனா vulva, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து லேபியா மேஜோரா, லேபியா மைனோரா, கிளைட்டோரிஸ் மற்றும் ஹைமன், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து புற இனப்பெருக்க உறுப்புகள். ஸோ இந்த கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது இதுதான் வந்து லேபியா மேஜோரா. மேஜோரானா வந்து வெளிப்புறம்,
இந்த இடத்துல இருக்கிற இந்த திக்கான வெளிப்புற டிஷ்யூ இது வந்து ஒரு சதையால் செய்யப்பட்ட பகுதி. ஓகே, இது ஓகே, இதை வந்து நம்ம பேரிதழ் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஃப்ளஷி ஃபோல்ஸ் ஆஃப் டிஷ்யூ, நல்ல திக்காக ஃப்ளஷாக இருக்கிற ஒரு டிஷ்யூக்களால் செய்யப்பட்ட வெளிப்புற பகுதி, அதுதான் வந்து லேபியா மேஜோரா. லேபியா மேஜோராவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு டிஷ்யூ அமைப்பு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இன்னொரு டிஷ்யூ அமைப்புன்னு அது லேபியா மைனோரா. ஓகே, அண்ட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபிங்கர் லைக் இந்த மாதிரி இருக்கும், இந்த இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், இதுதான் வந்து கிளைட்டோரஸ். இது லேபியா மைனோரா, இது மூன்றாவது வந்து கிளைட்டோரஸ். கிளைட்டோரஸ் அப்படின்னா இந்த பிங்க் கலரில் இருக்கு பாருங்க, இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ இப்படி இருக்கும், நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது இது மட்டும் தெரியும். ஓகேவா, இது வந்து கிளைட்டோரஸ், டைனி ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஹைமன். ஹைமன் அப்படின்னா வந்து கன்னித்திரை. அது எங்கே இருக்குன்னா வந்து இந்த வெஜைனா இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி. ஸோ இங்கே இருக்கிறது தான் வந்து ஹைமன். ஸோ நான்கு முக்கியமான பகுதிகள் இருக்கு, லேபியா மேஜோரா, லேபியா மைனோரா, ஹைமன் மற்றும் கிளைட்டோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்டல் வியூல பார்த்தா தான் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இந்த ஃப்ரண்டல் வியூ அப்படின்ற இந்த வியூல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேல இருக்கிற இந்த ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா, அப்போ உள்ள பார்த்தது இல்லாமல் வந்து உள்புற இந்த யூட்ரஸ், ஃபெலோபியன் டியூப்ஸ் இதெல்லாமே வந்து உள்ள இருக்கிறது. ஸோ இந்த வெளிப்புறமா இருக்கிற இந்த அமைப்பை நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதில் முதல்ல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மான்ஸ் பியூபஸ். மான்ஸ் பியூபஸ் அப்படின்றது இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற ஒரு திக் ஃபாட்டி டிஷ்யூ, அதில் தான் வந்து ஹேர்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ இந்த ரீஜன் தான் என்னது, திக் ஃபேட்டி டிஷ்யூ இருக்கிற இந்த ரீஜன் தான் வந்து மான்ஸ் பியூபஸ். ஓகே, இது வந்து நம்பர் ஒன். ரெண்டாவது பார்ட்ஸ் என்னென்னா வந்து லேபியா மேஜோரா, இது நம்பர் டூ. லேபியா மேஜோரா, லேபியா மேஜோரா அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சி ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே இருக்கு பாருங்கள் இது. ஸோ லேபியா மேஜோரா, லேபியா மேஜோரா இது வந்து ஒரு ஸ்கின் டிஷ்யூஸால் செய்யப்பட்டது. இதோடைய தசைகள் தான், இதோடைய மேஜர் ஃபங்க்ஷன் என்னென்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த சாஃப்டான பகுதிகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அடிபடாமல் டேமேஜ் ஆகாமல் இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து இந்த லேபியா மேஜோராவுடைய முக்கியமான வேலை. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து இது இருக்கிறது வந்து லேபியா மேஜோரா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாவது லேபியா மைனோரா. உள்ளே இருக்கக்கூடிய இந்த இந்த பகுதி இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதி நம்ம என்ன சொல்கிறோம், லேபியா மைனோரா. ஓகே, இந்த பகுதி வந்து லேபியா மைனோரா. ஸோ இதோடைய ஃபங்க்ஷனுமே என்னென்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெஜைனல் ஓப்பனிங்கு, அந்த யூரித்ரல் ஓப்பனிங் இதெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சாஃப்டான டிஷ்யூஸ் இல்லையா. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது பாதுகாக்கிறது தான் வந்து இந்த ரெண்டு லேபியா மேஜோரா மைனோரா இதோடைய வேலை. ஓகே, இது வந்து மூன்றாவது. நான்காவது பார்த்தீங்கன்னா வந்து ஹைமன். ஹைமன் அப்படின்றது, ஸோ இது வந்து வெஜைனா, இந்த ஹோல் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இது வந்து வெஜைனா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் மெல்லிய கவரிங் தான் வந்து ஹைமன், அது கன்னித்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இது வந்து ஹைமன், அதாவது வெர்ஜினிட்டிக்கும் இந்த ஹைமனுக்குமே வந்து டைரக்ட் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இந்த ஹைமன் அப்படின்றது இந்த வெஜைனல் ஓப்பனிங்கை பார்ஷியலாக கவர் பண்ணக்கூடிய ஒரு மெல்லிய டிஷ்யூ. ஓகே, ஸோ இந்த ஹைமன் வந்து அதிகமாக ஸ்போர்ட்ஸ் செய்கிறவங்களுக்கும் இல்லைனா வந்து கீழே விழுந்துட்டாலோ இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சுத்துறது இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாடி ஷேக் ஆகுறது, ஸோ அந்த மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபட்டாலும், ஸோ ஆக்சிடென்ட் ஆனாலும், இந்த மாதிரியான மேஜர் அண்ட் மைனர் இந்த மாதிரியான சின்ன சின்ன ரீசன்னாலுமே வந்து இந்த ஹைமன் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ ஹைமனுக்கும் வெர்ஜினிட்டுக்குமே வந்து ஆக்சுவலி சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து வெஜைனா, வெஜைனாவில் இருக்க வெஜைனாவில் கவர் பண்ணுற ஒரு மைனர் ஓப்பனிங் தான் என்னது வந்து ஹைமன். ஓகே, இது வந்து வெஜைனா, ரைட், இது வந்து ஏனஸ். அண்ட் இந்த பகுதியை முழுக்க நம்ம என்ன சொல்கிறோம், வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும், இதோட பேர் வந்து கிளைட்டோரஸ், இது வந்து சிக்ஸ்த் பகுதி. ஓகே, கிளைட்டோரஸ் அப்படின்றது இட்ஸ் அ ஆர்கன் ஆஃப் பிளஷர் டியூரிங் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் சரியா. ஸோ இதுதான் வந்து மொத்தமாக செய்தது தான் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. இந்த இடத்துல இந்த வெஜைனாக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்மால் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த சின்ன ஓப்பனிங் இதுதான் வந்து யூரித்ரல் ஓப்பனிங். யூரித்ரல் ஓப்பனிங், சிறுநீர் வரும் பாதை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இந்த ஏனஸுக்கோ யூரினரி ஓப்பனிங்க்கோ நடுவில் இருக்கிறது என்னது, வெஜைனா.
ஸோ அதனால் ஈஸியாக வந்து நிறைய யூரின்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம்ஸும் ஏனஸில் இந்த ஃபீக்கலில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம்ஸும் கிளியராக வந்து அவங்க வந்து பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலைன்னா கண்டாமினேஷன் பண்ணி இன்ஃபெக்ஷனை வந்து உருவாக்கும் சரியா. ஸோ அதனால் பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது ஃபீமேலுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் ரைட். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு முக்கியமான பகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கிளான்ஸ் இருக்குது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில், அது சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒன்றுக்கு பேர் வந்து பார்த்தோலினி கிளான்ஸ் இல்லைன்னா கிரேட்டர் வெஸ்டிபுலார் கிளாண்ட். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து இந்த பகுதியில், இந்த பகுதியில் ஓகே. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தோலினி கிளாண்ட் ஆர் கிரேட்டர் வெஸ்டிபுலார் கிளாண்ட். ஸோ இந்த கிளாண்ட் என்ன பண்ணுனா வந்து இது சில விதமான செக்ரீஷன்ஸை சுரக்கும். திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ஆண்களுக்கு வந்து டியூரிங் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் அப்போ இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு உறுப்பு பச்சோம் இல்லையா, அது என்ன பண்ணுனா வந்து அந்த லிக்விடை வந்து செக்ரீட் பண்ணும் ஃபார் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் ஃப்ரிக்ஷனுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு லிக்விடை உற்பத்தி பண்ணுறதா வந்து இந்த பார்த்தோலினி கிளாண்ட் ஈக்குவல் டு பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ஆஃப் மேல் ஓகேவா, லூப்ரிகேஷனுக்காக. ரெண்டாவது கிளாண்ட் என்ன வந்து ஸ்கீனி கிளாண்ட். ஸ்கீனி கிளாண்ட் அப்படின்றது எங்கே இருக்குன்னா வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த யூரித்ரஸ் இருக்கு இல்லையா இந்த அந்த இடத்துல, இந்த மேலே இருக்கிறது வந்து ஸ்கீனி கிளாண்ட். இது ஸ்கீனி கிளாண்ட் இதுவுமே வந்து லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிடை வந்து உற்பத்தி செய்யுது. திஸ் ஹேப்பன்ஸ் டியூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடக்கும் போது தான் ஓகே. பார்த்தோலினி கிளாண்ட் அண்ட் ஸ்கீனி கிளாண்ட், ஸ்கீனி கிளாண்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் ஈக்குவலன் டு ப்ராஸ்ட்ரேட், ஆண்களுக்கு ப்ராஸ்ட்ரேட் உறுப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஈக்குவலண்டானது பெண்களுக்கு வந்து ஸ்கீனி கிளாண்ட். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது சைடு பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்த்தோலினி கிளாண்ட் எங்கே இருக்கும்னா வந்து இந்த வெஜைனாவோடைய இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் ரெண்டு பக்கமே. இது இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோலினி கிளாண்ட். ஸ்கீனி கிளாண்ட் அப்படின்றது இது வந்து யூரித்ரல் ஆரிஃபைஸ்னா இந்த இடத்துல இருக்கும் ஸ்கீனி கிளாண்ட் ஓகே கிளியர். ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த லெக்சரில் நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற அந்த ஆர்கன்ஸு ஓவரி ஓவிடக்டு யூட்ரஸ்ஸு சரிங்களா, அப்புறம் யூட்ரஸில் இருக்கிற அந்த மூன்று வகையான லேயர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இது எல்லாமே வந்து படித்தோம். ஸோ ஐ ஹோப் இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய அடுத்த லெக்சர் என்ன வந்து மேமரி கிளான்ஸ் பால் சுரப்பிகள், இதை பற்றி நம்மளுடைய அடுத்த லெக்சரில் படிக்கலாம். ஸோ இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நீட் பயாலஜி இன் தமிழ். மீண்டும் அடுத்த லெக்சரில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.